தன் வாழ்வில் வெற்றியடைய ஜோதிடத்தை நாடுகிறோம். அவ்வகையில் ஜோதிட சாஸ்திரம், எண்கணிதம், வாஸ்து சாஸ்திரம் போன்ற சாஸ்திரங்களில் பண்டிதம் பெற்று மலேசியா, சிங்கப்பூர், துபாய் போன்ற மேலைய நாடுகளில் ஜோதிட ஆன்மீக சத்சங்கம் நிகழ்த்துகிறார். ஜோதிஷ கலாரத்ன ஜோதிஷாச்சாரியர் திரு மகேஷ் ஐயர். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் சென்னை 09790991004, கோவை 09952306111, பெங்களூர் 07358409425. வணக்கம் கேப்டன் டிவி நேயர்களே, இது வாழ்வில் வசந்தம் நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில ராசிக்காரர்கள் சரியா எந்த திசையை நோக்கி வாழணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு துலாம் ராசியில பிறந்தவர்கள் எந்த திசையை நோக்கி வாழணும் அப்படிங்கறத தான் நான் சுவாமி கிட்ட கேட்க போறேன். வணக்கம். வணக்கம். புடியதன் உருவமை குல மிக கரியதே, வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர், கடிகண பதிவர அருளினன் மிகுகொடை, வடிவினர் பயில்வழி வளமுற இறையே, வேல்வேல் முருகாம் வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. வணக்கம். வணக்கம். ஒரு பக்கம் இந்தந்த ராசிக்காரா அனுபவிக்க வேண்டிய விஷயங்கள்னு நிறைய இருக்கு. இதுல வந்து நம்ம குடி போற அந்த இடத்துல வந்து சரியான திசை நோக்கி இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு அவதிப்பட்டு பணமும் இல்லாம குழந்தைகள் அப்படிங்கிற ஒரு பாக்கியமும் இல்லாம நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்கா. இன்னைக்கு துலாம் ராசியில பிறந்தவர்கள் சரியா எந்த திசையை நோக்கி வாழணும்? துலா ராசியில பிறந்தவங்க பாத்தீங்கன்னா மூணு நட்சத்திரங்கள் அவங்களது. சித்திர நட்சத்திரத்துல 3-4 பாதங்களும், விசா நட்சத்திரத்துல 3 பாதங்களும், சுவாதி நட்சத்திரத்துல 4 பாதங்களும் அவங்களுடைய ராசி அமைப்பா இருக்கு. ஆக இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட், அதாவது கிழக்க பார்த்த வீடு ரொம்ப விசேஷகரமாக இருந்துருக்கும். என்னால் கிழக்க பார்த்து இருக்க முடியல அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கருடனுடைய படமோ அல்லது கருடனுடைய ஆட்டோ வந்து வீட்டினுடைய வாசலில் அல்லது ரூமு வீட்டுக்குள்ளே நுழையும் போது மாட்டிக்கிறது ரொம்ப விசேஷகரமான பலன்களை கொடுக்கறதாகவும் பெரிய பாதிப்புகள் இல்லாத அளவுக்கு இருக்கக்கூடியதாகவும் இருந்துருக்கும். சரி, நீங்கள் வந்து இப்போது துலாம் ராசியில் பிறந்தவாக இருக்க வேண்டிய திசை ஈஸ்ட் அப்படின்னு சொன்னேன். பொதுவாகவே வந்து இந்த ராசி அந்த ராசின்னு இல்லாமல் இப்போ நம்ம ஒரு வீடு வாங்க போகிறோம். வீடு வாங்க போகும்போது நம்ம அந்த ஒரு திசை அப்படிங்கிறது தான் முதல்ல பார்ப்போம். அப்போ நார்த் ஈஸ்ட் அப்படிங்கிறது தான் எல்லாருமே விரும்பக்கூடிய அந்த ஒரு திசையாக இருக்கும். ஆனால் அந்த ஒரு வேல்யூ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்துட்டு சரி நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணலாமே, ஒரு சவுத்தாக இருந்தால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போவோம். அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகள் வரும், அந்த வீடை விற்கவும் முடியாது, லோனில் போயிருக்கோம் வீடு. ஸோ அப்படிப்பட்ட நேரங்களில் வந்து நம்ம எதை எப்படி டேக்கிள் பண்ணும்? நீங்கள் சொன்னது எனக்கு ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி இது ஒரு அனுபவம். ஒருத்தர் வந்து சார் ரொம்ப கெஞ்சி, நான் வந்து வீடெல்லாம் பார்க்க வரது கிடையாது அப்படின்னு இருந்தாலும் நீங்கள் வந்தே ஆகணும், நிறையா வீடு சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்து பிரகாரம் போட்டிருப்பான், வாஸ்துவே இருக்காது, அதுதான் பிரகாரமாக இருந்துட்டு இருக்கும், அதனால் நான் வரமாட்டேன்னு சொல்லுவேன். இல்லை நீங்கள் வந்தாகணும், வந்தானோ நீ 100 வீடு பார்க்க வேண்டியிருக்கும், அதனால் ஃபீஸ் கூட கொடுக்க முடியாது, இல்லை நீங்கள் வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு வழுக்கட்டாயமாக கூட்டிகிட்டு போனார். ஸோ ஒரு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறார், வாசல்லாம் வாசல் வரைக்கும் போயாச்சு, அவருக்கு உகந்த இது கிழக்கு தான், ஈஸ்ட் தான். அப்போ அவர் சொன்னார், இந்த மாதிரி ஈஸ்ட்டு பார்த்த வாசல் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதாக இருந்துருக்கு சார், நீங்கள் சொன்ன மாதிரி ஈஸ்ட் தான் நான் எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு அந்த பில்டர் சொல்கிறாரு, சார் சவுத்து பார்த்து ஒன்று இருக்குது வேணுமா அப்படின்னு சொல்கிறாரு. நான் சொன்னேன் இல்லைப்பா சவுத்து பார்த்து வேண்டாம், அவரும் இல்லைப்பா வேண்டாம், சும்மா பாருங்கள் சார் பிடிச்சா பார்க்கலாமே அப்படின்னாரு. இவருக்கு உள்ளே போகிற வரைக்கும் நம்மளுக்குலாம் ஈஸ்ட் தான், சரி பார்க்கலாமே. உள்ளே போனோன்னு பார்த்துட்டுலாம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது. ஆனால் இந்த வீடு வந்து கார்னர் இதாக இருக்கங்காட்டி நீங்கள் இந்த வீடு இது ரொம்ப கம்மியான விலைக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னேன். அவன் உள்ளே போனோடனே என்ன நினச்சானோ தெரியல, வீட்டினுடைய அமைப்பு அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தாட்டு இருக்கு. ஏன் சார் இந்த கிழக்க பார்த்து நமக்கு வாங்கணும், நம்ம நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், சப்போஸ் சவுத்து பார்த்து ஏதாவது பிரச்சனை வரும்னு நினைக்கிறேன்னா வரைக்கும் வரும்போது கிழக்க பார்த்து தான் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு இருந்தேன். இல்லை வீட்டுக்கே பார்க்க மாட்டேன்லாம் சொல்லிட்டு இருந்தே, உள்ளே வந்தோன்னே என்னென்னு டப்புன்னு மாறிட்டேன். இல்லை இது பாருங்கள், இந்த குழந்தைக்கு ஒரு ரூம் இருக்குது, இது ஒரு இதுதான் கனவுல பார்த்த சார் வீடு அப்படின்ட்டு. இதுதான் நிறைய பேர் பண்ணுறது, கனவுல பார்த்த வீடு சார். இது வெளி வீடு வாசல் வரைக்கும் நீ கனவை பற்றி என்கிட்ட சொல்லவே இல்லையே, இப்போ மட்டும் என்ன கனவத்தை பற்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை நிஜமா என் மனைவிக்கு இது பார்த்தா ரொம்ப பிடிக்கும், பாருங்கள் பாருங்கள் வாட்ஸ்அப்பில் போட்டு விட்றேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடெல்லாம் போட்டு விட்டேன். எப்படி இருக்குன்னு கேட்குறேன், அவங்க ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னோடனே எவனா ஒரு அட்வான்ஸ் கொடுத்து விட்டா சார் இன்றைக்கி அப்படின்னு நான் நினச்சேன். நீங்கள் சொல்கிறத கேட்க போகிறது இல்லை கண்டிப்பாக, எனக்கு புரிஞ்சு கொடுத்து இருந்தாலும் எனக்கு எதாவது பரிகாரம் பண்ணி விடலாமில்ல அப்படின்னு கொடுத்து அந்த அட்வான்ஸை கொடுத்து 3-4 நாளில் சொல்கிறார், சார் நீங்கள் சொன்னது பெரிய கரெக்டு தான், நான் கொடுத்துட்டு வந்தனோ இல்லையோ
திருப்பி வந்து அடுத்த நாள் நான் போகிறேன், ஆஃபீஸுக்கு கிளம்பினேன், வீட்டிலேருந்து கார் எடுத்த எழுத்தாப்புல ஒரு வந்து டுமீன் இடிச்சலாயிடுச்சு. என்னமோ கொடுத்ததுலேருந்து எனக்கு நிம்மதியே கிடையாது. எனக்கு அப்போவே தெரியும் இந்த மாதிரி சவுத்தெல்லாம் எனக்கு சேராதுன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் நான் வாங்கிட்டேன் பாருங்க. இல்லைப்பா, உனக்கு கனவுல வந்தது தானே நல்லது தானே அப்படின்னு நான் சொன்னேன். ஒன்று இல்லை, கனவுல வந்தது. இருந்தாலும் கனவுல எல்லாம் காலையில் கனவு வேற, இந்த அதுக்கேற்ற மாதிரி அவர் மாற்றிட்டார். அவர் அப்படியே மாற்றிட்டார். ஆக இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்க முடியாது. அதனால் காம்ப்ரமைஸே பண்ணாமல் எனக்கு இப்படி இருந்ததுன்னா நல்லா இருக்குங்கிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற நேரங்களும். மேலும் நிகழ்ச்சியை பார்த்து இதுக்கு தகுந்த மாதிரி செயல்பட்டு அதனுடைய பூர்ணமான ஒரு சந்தோஷத்தை இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற நேரம் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இந்தந்த பரிகாரங்களை ரொம்ப அழகாக நோட்டில் எல்லாம் குறித்து வச்சு அதை செயல்படுத்தக்கூடிய ஒவ்வொரு நேயர்களுக்கும் இறைவனுடைய பூர்ணமான அனுகிரகத்துடன் வந்த வினையும் வருகின்றவள் வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே செந்தல் நகர் சேவகா என்று துருநீர் அணிபோக்கு மேவ வராதே வினை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கரகரோகரா. நன்றி நேர்களே. வாழ்க்கையில் சுவாமி சொன்ன அந்த ஒரு நபர் மட்டும் கிடையாது, நம்ம எல்லாருமே வந்து அந்த ஒரு தப்பை செஞ்சுட்டு தான் இருக்கோம். காம்ப்ரமைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப சாமர்த்தியமாக நடந்துக்கிற மாதிரி நினச்சிட்டு கடைசியில் பிரச்சனை அப்படின்னு வரும்போது தான் ஐயோ எதுக்கு அந்த வீடை வாங்கினோம், இந்த கேள்வி நம்ம எல்லாருமே நிச்சயமாக கேட்டிருப்போங்க. இன்னுமேலாவது இந்த நிகழ்ச்சி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, துலாம் ராசியில் பிறந்தவர்கள் எந்த திசையை நோக்கி வாழணும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக நமக்காக திரு மகேஷையர் அவர்கள் சொன்னார். அதுக்குரிய அது கேட்டுக்கிட்டு நம்ம வழி நடத்திட்டு போனோன்னா நிச்சயமாக வாழ்க்கையில் பிரச்சனைகளே இல்லாமல் சந்தோஷமாக வாழலாம். இருந்தாலுமே வந்து நிறைய பேருக்கு வந்து வேறு விதமான பிரச்சனைகள்லாம் இருக்கலாம். இல்லை நிறைய வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு வந்து ரொம்ப வருஷமாக கல்யாணம் ஆகாமல் இருக்கலாம். இப்படிப்பட்ட நிறைய பிரச்சனைகளுக்கான தீர்வுகளையும் நம்ம சுவாமி நமக்காக கொடுப்பார். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது உங்க டிவி ஸ்கிரீன்ல தெரியுற போன் நம்பருக்கு கால் பண்ணி ஜாதகங்களோட நேரடியா ஒரு முறை வந்து சுவாமியை நீங்க வந்து சந்திக்கலாம். அல்லது www.murugasesh.com அப்படிங்கிற இணையதள முகவரி இருக்கு, அங்க லாகின் பண்ணியும் உங்களுக்கான சந்தேகங்களை மெயில் மூலமா நீங்க தெரிவிக்கலாம். இல்ல வாழ்வில் வசந்தம் அப்படிங்கிற எங்களோட பேஸ்புக் பேஜையும் நீங்க ஃபாலோ பண்ணலாம். மீண்டும் நாளை நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். ஜோதிஷ கலாரத்ன ஜோதிஷாச்சாரியர் திரு மகேஷையர் அவர் நடத்தும் ஜோதிடம் எண் கணித வகுப்புகள். அடிப்படை வகுப்புகள் 2 நாட்கள், ஜாதகம் எண் கணித வகுப்புகள் 1 மாதம். சென்னை 09790991004, கோவை 09952306111, பெங்களூர் 07358409425.